முன்னாடி நிறைய வீடியோஸில் நம்ம மியூக்கஸ்லெஸ் டயட்னா என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத டயட் பிளான் உட்பட எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டை எப்படி முடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மியூக்கஸ்லெஸ் டயட்டை நம்ம லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணுன்றது இல்லை, அதுவும் 100% ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது. ஃபாஸ்டிங், அந்த விரதம் இருக்கிறதும் நம்ம ரொம்ப லாங்காலெலாம் ஃபாஸ்ட் பண்ண தேவையில்லை, உடம்பை லிசன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். இதெல்லாத்தையும் அர்னால் டேரக்ட் அவரோட புக்லேயே சொல்லியிருக்காரு. ஆனால் நிறையா பொய்யான சில விஷயங்கள்லாம் கூட அவரை பற்றி பரப்பப்பட்டிருக்கு. ஸோ புக்கில் என்ன இருக்கோ அதுபடி பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, லிஸ்னிங் டு யுவர் பாடி, உங்கள் உடம்பே என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு சொல்லும். ஸோ அது உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக வந்துருச்சுனாலே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களோட டயட் செம சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். நானும் பண்ணும்போது ஐ வாஸ் லிஸ்னிங் டு மை பாடி, அவ்வளோதான். ஸோ அதை என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம கேட்டு நடந்துக்கிட்டோம்னாலே போதும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் எப்போ கரெக்டான அளவு நம்ம உடம்பு ரெடியாக இருக்குது அப்படின்றது. ஸோ உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காகவே சில விஷயங்கள்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றது தோணும். பிகினிங்கில் டயட்டை ஆரம்பிக்கும்போது ஒரு முதல்ல ஒரு 3-4 நாள், ஒரு வாரம் மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு கிரேவிங் இருக்கும். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வித்ட்ராவல் சிம்டம் மாதிரி, ரொம்ப நாளாக பழக்கப்பட்டோம் அது விடுறோம் அப்படின்றதுனால. அது தவிர நம்ம வயிற்று இருக்க கட் மைக்ரோபயோம் அந்த விஷயங்களாக இருக்கா, அதை பற்றி நம்ம முன்னாடி வீடியோஸில் பேசியிருக்கோம். பட் ரொம்ப நாள், ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா, அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம இந்த டயட்லேயே இருக்கும்போது இது உங்களுக்கு தேவையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கே நல்லா தெரியும், வெயிட் ரிடக்ஷனும் ஆகும். ஸோ அது தவிர உங்களுக்கே கரெக்டான விஷயங்கள் சாப்பிட்லாம், என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்றது தோணும். ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டயட்லேருந்து வெளில வரலாம். உடனடியாக இந்த டயட்டில் ஃபுல்லாக இருந்துட்டு உடனே ஓவர் நைட்டெல்லாம் வரக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ரான்சிஷன் பண்ணணும். மேபி ஒரு 2 வீக்ஸ் ஆகுது எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 வீக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு உங்களோட உடம்பு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் கொடுத்து அதுலேருந்து வெளில வரலாம். லிஸ்னிங் டு யுவர் பாடி அப்படின்றதுல என்னென்னா, ஒரு சில டைம் ரூலில் இப்படி இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு பழங்கள் வந்து ரொம்ப உடம்பு சுத்தப்படுத்த ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஒரு சில டைமில் பழம் ரொம்ப இனிப்பு சுவை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப தித்திப்பாக இருக்குன்னா உங்களுக்கு இனிப்பே வேணான்ற மாதிரிலாம் தோணும். அந்த மாதிரி டைமில் பழங்களை, இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள்லாம் நிப்பாட்டலாம். ஸோ இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நமக்கே அது தோணும் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்றது. ஸோ மெயினான விஷயம் பழங்கள், காய்கறிகள், அதுங்களை சமைக்காமல் சாப்பிட்ணும். கூட நம்ம பயிர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துருக்கோம், அது முன்னாடி வீடியோஸில் பேசியிருக்கோம். ஸோ அந்த மெயின் ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் 5 மாதம் இருந்தேன். ஆனால் ஒரு 1.5 மாதம், 2 மாதத்துலேயே எனக்கு ரொம்ப செமையான ரிசல்ட்ஸ்லாம் தெரிஞ்சுது. சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 13-15 கிலோஸ் நான் 1st மாதத்துலேயே எனக்கு குறைஞ்சிடுச்சு, எக்ஸசைஸ்லாம் எதுவுமே பண்ணாமல். அதுக்கப்புறம் நான் அந்த டயட்லேயே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்லாம் பண்ணேன், ஒரு 4 மாதம் எக்ஸ்ட்ராவாக அந்த டயட்டில் இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்ட்ரீம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறமா எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு 5வது மாதத்தில் தான் இதை நிப்பாட்டினேன். ஸோ உங்களுக்கே தெரியும், இதுக்கு மேலே எதுவும் இல்லை, உடம்பு அதோட பீக்குக்கு போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிப்பாட்டிடலாம். நான் டயட்டில் இருக்கும்போது மொத்தம் இந்த 5 மாதத்தில் ஒரு மினிமம் ஒரு 20 கேஜி குறைஞ்சேன். நான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வெயிட் பார்க்கல, 62 இருந்தேன் முடிக்கும்போது. நான் ஆவரேஜாக ஒரு எப்பயுமே ஒரு 82 ஒரு 85 வரைக்கும் இருப்பேன். ஸோ மினிமம் ஒரு 20 கிலோ மாதிரி குறைஞ்சேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போது நான் நார்மல்னால் ஒரு ஹெல்த்தியான, நார்மலான ஒரு பேலன்ஸ் டயட் அந்த மாதிரியான ஒரு டயட்டில் இப்போ நான் இருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு 10 கேஜி இன்க்ரீஸ் ஆகியிருக்கேன் அந்த பழைய வெயிட்லேருந்து. ஸோ 62 இப்போ நான் 72 இருக்கேன். ஃபேட்டெல்லாம் எதுவும் இல்லை, மசில் மாஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு வேளை வெயிட் குறைஞ்சிச்சுன்னா மறுபடியும் ஏறுமோ ஏறாதோன்னு பயப்படலாம் தேவையில்லை. அது நம்ம கரெக்டாக எப்படி பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்றது புரிஞ்சுட்டு பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் அகெயின் உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். ஸோ எனக்கு ஒரு 5 மாதத்துக்கு அப்புறமா நான் இன்னும் கண்டினியூ பண்ணலாமான்னு கூட தோணுச்சு. ஆனால் உடம்பு வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிடுச்சு.
இதுக்கு மேலே இல்லை, ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இல்லை, மென்டல் பெனிஃபிட்ஸும் இல்லைன்றது தெரிஞ்சிச்சு எனக்கு. ஒரு 3 மாதம் அந்த மாதிரி ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன இருக்குமோ அதே தான் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு பிரேக் த்ரூ ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் எதுவுமே கிடைக்கல. ஸோ சொல்லப்போனால் ஐ மிஸ்ஸிங் சம்திங்கிற மாதிரியே இருந்துச்சு. உடம்பு ஏதாவது ஒன்று இன்னும் எனக்கு சிலது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ அந்த டைமில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்ற மாதிரி அதை முதன்மைப்படுத்தலான்னா உடம்பு என்ன சொல்லுது அப்படின்றத நான் லிசன் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க மாற்றிக்க ரொம்ப சூப்பராக இருந்தது உடம்பில். மீனிங் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், மென்டல் பெனிஃபிட்ஸும் சரி, உடலில் இருந்த ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள், மனசில் ஏற்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள், அது எல்லாமே கூட இருந்தது. நான் மியூக்கஸ் டயட்டில் இருந்தப்போ மிஸ் ஆன ஒரே விஷயம் என்னென்னா ரொம்ப உள்ளியாக இருந்தேன். அது வந்துட்டு திரும்ப கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியான ஒரு பேலன்ஸ் டயட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதுவும் சரியாயிடுச்சு. இப்போ எனக்கு அந்த பழைய மென்டல் கிளாரிட்டியும் இருக்குது, பழைய அந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதுவும் இருக்குது, கூட கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது மசிலாக ஃபேட்டாக ஆகலை. ஏன்னா கொஞ்சம் ஹெல்தியானதாக எதை எதை சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் கொஞ்சம் ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால அதை அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டயட் ஒர்க் ஆகுது, அப்புறம் எப்போ இதை நிப்பாட்டலாம் அப்படின்ற மாதிரி எப்படி தெரியும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மெஷர்மெண்ட் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், சீட் மீல். வாரத்தில் ஒரு தடவை எப்படியாவது வெளில போகும்போது சம்திங் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போதும் நம்ம ஒரு தடவை சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். வெளியில் வாரத்தில் ஒரு மீல் வந்து நான் வெளில சாப்பிடுவோம், முடிஞ்சளவு மத்தியானமாக இருக்க மாதிரி அதை நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அப்படி சாப்பிடும்போது பிகினிங்கில் நம்ம அந்த டயட்டில் இருந்துட்டு இந்த நார்மல் ஃபுட்டு சாப்பிடும்போது அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், டாக்ஸின், அது நல்லா மயக்க வர்ற மாதிரி, ஒரு தூக்கம் வர்ற மாதிரி, அந்த இது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அந்த இது ரொம்ப இதுவாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நாளாக ஆக நம்ம மியூக்கஸ்லெஸ் டயட் இருக்கும்போது உடம்பு கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆன அப்புறமா, டாக்ஸின்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த நார்மலான சாப்பாடு சாப்பிட்டாலும் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. முன்னாடி ரைஸ் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது ரைஸ் சாப்பிட்டா முதல்ல ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி, மயக்க வர மாதிரி, அடுத்த நாள் கொஞ்சம் தலையில் வலிக்கிற மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் டைம் ஆக உடம்பு நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரியெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் அது, ஒவ்வொரு மாதம் 2 மாதம் 3 மாதம் வர 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 கொஞ்சம் டைம் ஆக அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதில் முக்கியமாக என்னென்னா நம்ம வயிறு அவ்வளோ நல்லா ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் எண்டில் இந்த 5 மாதத்துக்கு அப்புறமா எண்டில் வந்துட்டு நல்லா நான்வெஜ்ஜே சாப்பிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உடம்புக்கே அந்த இது கேட்குது. ஏன்னா அவ்வளோ டென்ஸான ஒரு நியூட்ரிஷனை உடம்பு நல்லா செரித்து செரிமானம் பண்ணுற அளவுக்கு உடம்பு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நம்ம சாப்பிடும்போது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படி நம்ம சாப்பிட்றது அந்த எண்ணெயில் பொறிச்சது அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, முடிஞ்சளவு ஆரோக்கியமான விஷயமா நம்ம சாப்பிட்ணும். இதில் விடுற போகிற டைமுக்கு முன்னாடி என்னென்னா அந்த ஒரு 5வது மாதம்லாம் பசி, பயங்கரமான பசி இருந்துகிட்டே இருந்தது. பிகினிங்கில் இருக்கிறது வேறு, நம்ம அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ் சொன்னோம் இல்லையா அது வேறு. உடம்பு ரொம்ப க்ளீன் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இது சாப்பிடும்போது அதில் அது உடம்புக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. அதுதான் அதுக்காக நான் மீட்டு அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டேன், அது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அது உடம்புக்கே கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். நான் என்ன மாதிரி பண்ணேன்னா மத்தியானம் வந்து உடம்புல நல்லா எனர்ஜி இருக்கோ அந்த மாதிரி டைமில் தான் நார்மல் ஃபுட், ரைஸ், கறி சாப்பிட்றது இருந்தாலும் சரி, அனிமல் ப்ராடக்ட்ஸ்லாம் சாப்பிட்டாலும் மத்தியானம் அப்போ தான் சாப்பிடுவேன். நானே குக் பண்ணிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு, ரைஸு அதெல்லாம் குக் பண்ணி நானே சாப்பிடுவேன். அதுக்கு நான் அதுக்கு ஒரு சில ரெசிபீஸ் இருக்குது. ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் நான் அந்த ஒரு ஹெல்த் பர்ஸ்பெக்டிவில் நான் பார்த்து ஒன்று பண்ணேன். அது ரெசிபி எதுவும் வேணும்னா கேளுங்க, நான் மேபி இன்னொரு வீடியோ கூட பண்ணுறேன். ஸோ பண்ணுறதில் அதிகமான மசாலாஸ் அந்த மாதிரி இல்லாமல், எண்ணெய்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரைஸு, கறி அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் மத்தியானம் மட்டும் சாப்பிட்றது. நைட்டு மறுபடியும் பார்த்தோம்னா நம்ம ஃப்ரூட்ஸ். ஸோ அதுக்கடுத்த நாள் வந்துட்டு நான் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் தான் இருப்பேன், காலையில் மத்தியானம் நைட்டு. ஸோ நம்ம முந்தின நாள் மதியம் சாப்பிட்டது நல்லா ஃபீல் ஆகும், உடம்புல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ அதை பார்த்துட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக மியூக்கஸ்லெஸ் டயட், அதுக்கப்புறமும் உடம்பு கேட்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் மத்தியானம் தான் திரும்ப நான்வெஜ் அந்த மாதிரி விஷயங்கள் மத்தியானம் சாப்பிட்றது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். இல்லை இன்னொன்று புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், வேறு ஏதாவது சமைச்ச ஃபுட் இல்லை நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிட்றது தோணுதுன்னா சாப்பிட்டுட்டு உடனே உடனே அடுத்தடுத்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடக்கூடாது. எப்படி உடம்பு ரியாக்ட் ஆகுது, அது ஃபுல்லாக டைஜஷன் ஆகி
உடம்புலேருந்து வெளில போகிறது எல்லாமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம மறுபடியும் சாப்பிடணும், ஒரே அடியெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டேன், ஏன்னா உடம்பு கேட்டது. அதனால் உங்களுக்கு அப்படி தோணலை, ஒரு வேளை சமைச்ச காய்கறிகள் அந்த மாதிரி மட்டுமே சாப்பிட்டா உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்றது மிக சிறப்பு. நான் எக்ஸசைஸ் பண்ண, வேலைக்கு போன, மற்ற வீட்டு வேலைகள் அந்த மாதிரி விஷயங்களும் பார்த்தேன். ஸோ எல்லாமே பண்ணும்போது சூப்பராக இருந்தது. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் மியூக்கஸ்லெஸ் டயட் இருக்கும்போதே இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருந்தேன். பட் இப்போ என்னென்னா, மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது உடம்பை நல்லா ப்யூரிஃபை பண்ணோம், இப்போ திரும்ப ரீபில்ட் பண்ண போகிறோம். ஸோ உடம்புல இருக்கிறது எல்லாத்தையும், அந்த கழிவு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் புதுசாக ஒரு பாடியை, ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை கரெக்டாக கொடுக்கும்போது அது நல்லா சூப்பராக பில்ட் ஆகும். முன்னாடி என்னென்னா, உங்களுக்கு உடம்புல 1000 பிரச்சனை இருந்திருக்கு. நான் பல வருஷங்களாக அந்த சாப்பிடக்கூடாது, கெட்டது, குப்பை, கெமிக்கல் ஏதோ சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லாக பொல்யூட் ஆகி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். மியூக்கஸஸ் இருக்கும்போது உங்களுக்கு நல்லா உடம்பு க்ளீன் ஆகி பியூரான உடம்பாக கிடச்சிருக்கும். ஸோ அப்போ முன்னாடி உங்களால் சாப்பிட முடியாத பல உணவுகள்லாம் இப்போ சாப்பிட முடியும். முன்னாடி உங்களால் மட்டன் சாப்பிட முடியல, இல்லை ஏதோ சம் காய்கறி ஏதோ ஒரு விஷயங்கள் சாப்பிட முடியலன்னா அது நீங்கள் திரும்ப இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் டயட் முடிச்சுட்டு. ஏன்னா உங்கள் உடம்பு ரெடியாக இருக்கும், வயிறுலாம் நல்லா ரெடியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு சாப்பிடும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. ஒருவேளை நீங்கள் ஒரு சிக்கன் சாப்பிட்றீங்க ஒத்துவரில், இல்லை ஒரு முட்டை சாப்பிட்றீங்க ஒத்துவரில்னா அதை நாட்டுக்கோழி முட்டை அந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலான விஷயமா சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒன்ஸ் அகைன் நீங்கள் திரும்ப ஒரு பேலன்ஸ் டயட் மாதிரி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு சர்க்கரை முடிஞ்சளவு கம்மியாக யூஸ் பண்ணணும், எண்ணெய் முடிஞ்சளவு கம்மியாக யூஸ் பண்ணணும், மசாலா கெமிக்கல் ஐட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும், தானியங்கள் அரிசி பருப்பு கோதுமை அந்த மாதிரி விஷயங்கள், பேக்கரி ஐட்டம் அந்த மைதா அது இது அந்த மாதிரி தானிய வகைகள் எல்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். காய்கறிகள் பழங்கள் அசைவம் சேர்த்துக்கிறீங்கன்னா அனிமல் ப்ராடக்ட்ஸ் அசைவ பொருட்கள் அது அதுங்களை நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் எப்படி சாப்பிட்லான்னு மேபி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஒன்ஸ் அகைன் நீங்கள் இந்த டயட்டில் இருக்கும்போது நிறையா உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதே லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலான்னா ஒருவேளை உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். பட் சயின்டிஃபிக்லி ஸ்பீக்கிங் கண்டினியூ பண்ணலாம். காய்கறிகள் பழங்கள்லேயே எல்லா நியூட்ரிஷனும் இருக்குது அப்படின்ற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் நானும் படிச்சிருக்கேன். பட் ரியாலிட்டியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அவ்வளோ எந்த அளவு பாசிபிள்ன்றது தெரியல. ஏன்னா பட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அன் அப்சல்யூட் ஹெல்த், பார்க்குறதுக்கு நல்லா அந்த லுக்கு கரெக்டாக இருக்கணும், மென்டலாகவும் நல்லா ஃபீல் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வரும்போது காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப வீக்காக தெரியும். ஸோ இப்போ கூட நான்வெஜ்ஜும் நம்ம ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ஸ்ட்ராங்காக தான் தெரியும், உள்ளுக்குள்ளேயும் நமக்கு மைண்டும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ என் எக்ஸ்பீரியன்ஸில் இது நான் கற்றுக்கிட்டேன். மேபி உங்களுக்கு அது கரெக்டாக ஒத்து வருதா என்னன்றதை பாருங்கள். இதில் மியூக்கஸில் டயட்டில் இருக்கும்போது எனக்கு என்னென்ன டீடாக்ஸ் சிம்டம்லாம் வந்தது அந்த விஷயங்களை நான் தனியாகவே ஒரு வீடியோ வேணால் போடுறேன். அப்போ என்னென்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்ல முடியாது, எலிமினேஷன் ப்ராசஸில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது வேணால் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். என்னோடய 5 மாதம் நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத, எப்படி ஃபீல் பண்ணுன்றத ஒரு தனியாக ஒரு வீடியோஸ் லிஸ்ட்டே இருக்குது, நான் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது எல்லாத்தையும் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.